அப்ப என்ன பண்ணாலும் உங்கண்ண என்ன கொன்னாலும் நீ நெத்தில வைக்கிற பொட்டுக்கு காரணம் நானா தாயிரு. ஹே காய்ஸ், வெல்கம் டு ராஜா டெக் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம வந்து பவர் டார்க்ல எப்படி பிளாக் ஸ்கிரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ கிரியேட் பண்ண பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, எனக்கான வீடியோக்குள்ள போகலாம். கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் 16:9 கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஆடியோ சாங் செலக்ட் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மியூசிக் வருது, அதனால் அதை வச்சு டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டைட்டில் கொடுத்துக்கலாம். டைட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. டைட்டில் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு சாங் லிரிக்கை வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம சைஸை குறைச்சி இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு அந்த உங்களுக்கு எந்த பிடிச்ச ஸ்டிக்கர் வச்சுக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஆட் ஆகிடும். நான் ரெண்டு இது லேயர் தேவைப்படுது ஸ்டிக்கர்ஸு. ஸோ இதை கொஞ்சம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி அதுக்கு அந்த லிரிக்கு எதுவுமே இதாகாத மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இதை வந்து சைஸ் எல்லாம் குறைச்சி வச்சுக்கலாம். கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் சைஸை எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு அந்த டீ இந்த கிளியா போல்டா அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ப்ளே ஆகுது. நம்மளுக்கு அந்த லைன் தேவையில்லாத லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ இது எதுவும் தேவையில்லை எனக்கு, நான் அதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டைட்டில் திரும்ப டைட்டில் செலக்ட் பண்ணி அந்த ப்ளஸ்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் கொடுத்துட்டு சைபர் லிங்கில் வந்து அந்த இது இருக்கும், அதை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு அந்த லிரிக்கை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இருங்க, டெக்ஸ்ட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து சைஸை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு அந்த டீன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ஃபாண்ட்டையே நான் மறுபடியும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த சைஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பேக் கொடுத்துக்கலாம். பேக் கொடுத்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ப்ளே ஆகுது. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்தாண்டிருக்கிறது தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டிக்கர்ஸை கொடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக இருக்குல்லையா அந்த ஸ்டிக்கரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் வச்சு ரெண்டு இது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு சைஸை வந்து ஸ்மால் ஸ்மால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஃப்ளிப்புன்னு இருக்கும், அதை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ப்ளே ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கரெக்டாகவே ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்மளுக்கு தேவையில்லாத வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சத்தில் வந்து டெலிட் பண்ணி வச்சுக்கலாம். டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த ப்ளஸ்ஸை இது பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த இதை சைபர் லிங்க்கை தொட்டுக்கோங்க. தொட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து அந்த சாங்கோட லிரிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இது வந்து சைஸை குறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சைஸை குறைச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வந்து ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்து வச்ச ஃபாண்ட்டே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டீன் இருக்குல்லையா அதை போல்ட்டாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட்டு சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ வந்து நம்ம வந்து சைஸை இது பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ளேஸில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் வந்து சைஸை குறைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த கார்னரில் கொண்டு போய் வச்சுக்கலாம். அந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் போய் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளிப்புன்றக்குற அதை கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேக் கொடுத்துக்கலாம். பேக் கொடுத்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால இந்த ஃப்ளிப்பை பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டாவது இதுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த சாங்க்கு அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து டெல் பண்ணிக்கலாம். டெல் பண்ணிக்கலாம். ஸோ டெல் பண்ணதுக்கப்புறம் டைட்டில் வச்சுக்கலாம். டைட்டிலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த சாங்கோட லிரிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து டைட்டில் வந்து ஃபாண்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் சைஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிக்கர்ஸு ஜாயின் பண்ணணும், ஆட் பண்ணணும். இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போது வந்து நம்ம வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து சைஸை குறைச்சி ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி வச்சு அந்த அதை வந்து கீழே ரைட் கார்னரில் வச்சுக்கலாம். ஸோ மேலே இதை வந்து சைஸை குறைச்சி ரொட்டேட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணி வச்சுக்க அந்த கார்னரில் கொண்டு போய் வச்சிடலாம். ஸோ வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு என்னன்றது தேவையில்லை. ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இதையும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம வந்து தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் டைட்டில் இன்னும் ஆட் பண்ணி இன்னொரு இதை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த சாங்கோட லிரிக்கை வந்து டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபாண்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி எல்லா லிரிக்குக்கும் இதே தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைட்டில் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து அந்த சைஸை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃப்ளிப் அப்படின்ட்டுக்கு அதை கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சைஸை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். நம்ம சைஸை குறைச்சி வந்து இப்போ வந்து அதை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து நமக்கு வந்து
கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த இதையும் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி இதில் வந்து கொஞ்சம் ரைட் சைடு கார்னர்லாம் கொஞ்சம் போய் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து சாங்கு இந்த இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்ல. தேவையில்லாத வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 10 செகண்ட் போதுங்கிறதுனால இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மேலே வந்து ரைட் சைடில் ப்ரொடியூஸ் வீடியோ அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரி அப்படின்ட்டு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொடியூஸ்னு கொடுத்துக்கோங்க. கெயின் மாஸ்டருக்குள்ளே போங்க. கெயின் மாஸ்டர் என்ட்ரன்ஸ் இப்போ இருக்கும், அதில் வந்து ப்ளஸ் இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள். 16:9 கொடுத்துக்கோங்க. அதில் வந்து மீடியா போய்ட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அவ்வளோ செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கோங்க. லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாவில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் கரெக்டாக ப்ளே ஆகுது. இதில் வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுல இருக்குது. ஸோ வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அமே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சது வந்து நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணி பிளண்டிங்கில் போய்ட்டு ஓவர்லே இல்லைன்னா மல்டிப்ளை இது வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு. தேங்க்யூ.